ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஸ்டைலோக்ராஃப்ட்ஸ். நவராத்திரி வந்துட்டுருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் ஐடியா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா தான், மினியேச்சர் தாம்பூலம் பிளேட்டு. இதில் வந்து நான் மேக்னெட் அட்டாச் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா, சாரீ, அப்புறம் நெக்லஸ்ஸு, தோடு, வளையல், மஞ்சள் குங்குமம் டப்பா, சரடு, வெத்தலைப்பாக்கு, தேங்காய், பூ, பழம், அதுக்கப்புறம் பின்னாடி மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ்லேயோ பீரோலேயோ நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி பிளேட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. எல்லா மெட்டீரியல்ஸ் லிஸ்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், வீடியோ எண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு நவராத்திரிக்குமே வந்து வித்தியாசமாக யோசிச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும், உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி. அதுக்காக இந்த வருஷ நவராத்திரிக்கு என்னுடைய சின்ன ஒரு ஐடியாவை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம ஸ்டைலோக்ராஃப்ட் சேனலை பார்த்து ஏதாவது கிராஃப்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் stylocrafts2020@gmail.com உங்களுடைய க்ரியேஷன்ஸை அனுப்பிச்சு வைங்க. பிஸ்னஸ் குவெரிஸாவோ இல்லை ஸ்பான்சர் ரிலேட்டட் குவெரிஸாவோ இருந்ததுன்னா மறக்காமல் stylocrafts2020@gmail.com அனுப்பிச்சு வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்டில் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எல்லா கிராஃப்ட்டுக்குமே நான் யூஸ் பண்ணுற க்ளூ வந்து ஃபெவி பாண்டு தாங்க. உங்களுக்கு லாங் லாஸ்டிங் கூட ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அழகாக பேக் பண்ணி அனுப்பும் போதும் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுக்கு வந்து சேஃபாக போயிடும், எங்கேயும் பிஞ்சிட்டு வராது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ராங் அடேசிவ், அதனால நீங்கள் நம்பி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் சுற்றி வர வந்து ஸ்டோன் செயின், குந்தன்ஸ் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி விருப்பமாக இருக்கோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இல்லை டெக்கரேட் பண்ணாமல் பிளெயினாக கூட வச்சுக்கோங்க, அது உங்களுடைய இஷ்டம்தான். நான் வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பிளேட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணினேன். அதுக்காக தான் அந்த வந்து வீடியோ எடுத்து உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் வந்து நம்மளை வந்து craftorium.unlimited அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணலாம், ஃபேஸ்புக் பேஜ் ஸ்டைலோக்ராஃப்ட்ஸ்லையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் வந்து இப்போது அடுத்ததாக வந்து பால் செயின் ஃபிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களுடைய ஓன் க்ரியேஷனுக்கு, க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து நான் இப்போ நெக்லஸ் பண்ணுறேன், ரெண்டு காயின் அட்டாச் பண்ணிவிட்டு அது மேலே பால் செயின் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப குட்டி குட்டியாக பண்ணுறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு. அதே சமயம் வந்து உங்களுக்கு ஒரு ரியல் தாம்பூலம் அந்த ஒரு ஃபீலும் கிடைக்கும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி குந்தன்ஸ்லாம் வந்து தோடு வச்சுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து வெத்தலை பாக்கு வைக்கிறதுக்கு வந்து ரெண்டு பிளாஸ்டிக் லீவ்ஸ்க்கு வந்து குட்டி பாக்கு வந்து வச்சுருக்கேன் நான். இதெல்லாம் நீங்கள் கிளேயில் கூட செஞ்சுக்கலாம். உள்ளன் நூலோ இல்லை சரடோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சரடு வந்து தாலி சரடு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து இந்த தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் நம்ம ஸ்டைலோக்ராஃப்ட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே உடனே வரும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது சாரீ ரெடி பண்ணிட்டுருக்கேன். சின்னதாக ஒரு ஃபேப்ரிக் எடுத்து அது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி லேஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பேப்பரில் கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே குவில்லிங் பேப்பர்ஸ் ஆகட்டும், இல்லை நம்ம ரஃப் வந்து இந்த கலர்டு பேப்பர்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம இஷ்டந்தாங்க. ஒரு ரியலிஸ்டிக் ஃபீலிங் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸஸ்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. லேஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக லேஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து சாரீ அண்ட் ப்ளவுஸ் இது பண்ணலாம், இல்லை வேஷ்டி அது மாதிரி கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது மஞ்சள் குங்கும டப்பாக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் நீங்கள் கிளேயில் வேணும்னா வச்சுக்கலாம். இது வந்து சில்க் த்ரெட் மெட்டீரியலில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி இதை வந்து நான் இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் எதுவுமே க்ளூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோமான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளூ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணுறேன், அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்யூட்டான மினியேச்சர் தாம்பூலம் பிளேட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னுடைய ஐடியா பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.